ஆர்எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரியன் அசத்தலான நடிப்பில் விடுதலை வருகிற மார்ச் 31 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நாளைக்கு இந்த வருஷம் ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவும் குஜராத்தும் விளையாட இருக்கிற நிலைமையில போன வாரம் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா உமன்ஸ் பிரீமியர் லீக் கூட ஃபைனல் மேட்ச் பார்த்தோம். அந்த ஃபைனல் மேட்ச்ல மும்பை டீம் வந்து ரொம்ப மாசா வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டிசர்விங் வின்னும் எடுத்திருந்தாங்க. இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்ல இருந்து இந்த ஐபிஎல்லுக்கு நம்ம வரத்துக்குள்ள நிறைய ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்ல இருந்து ஐபிஎல்லுக்குள்ளேயும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சில ரூல்ஸும் வந்து பார்த்தோம்னா ஐபிஎல்லுக்குள்ள வந்திருக்கு. ரூல்ஸ் மட்டுமா வந்திருக்கு, இங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஜுரி ஆயிட்டு இந்த ஐபிஎல்ல விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா பாதி ஐபிஎல்லுக்கு அப்புறம் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஎல் வந்து பார்த்தோம்னா நிறைய புதிய விஷயங்கள் நடக்கிற ஒரு ஐபிஎல்லாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னென்ன புதிய விஷயங்கள் இந்த ஐபிஎல்லுக்குள்ள வரப்போது, இந்த ஐபிஎல்ல எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, இந்த ஐபிஎல்ல எந்த டீம் யார் வந்து அதிக மேட்ச் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி ஃபேவர் பண்ணும், அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல்ல நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய மீம் பேஜஸில் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ரூல்ஸில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி போயிடலாம். இந்த நோ பால் அப்புறமா இந்த வைடு கிளாத்துக்குமே டிஆர்எஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் பிரீமியர் லீக்ல சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருந்துச்சு. இப்போ அதே ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா மென்ஸ் ஐபிஎல்லையும் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு இதுக்கப்புறம் ஒரு நோ பால் பிரச்சனையினால ரிஷப் பண்ட் உள்ள வந்த மாதிரியோ இல்லை தோனி வந்து உள்ள வந்த மாதிரியோ இதுக்கப்புறம் எந்த ஒரு கேப்டனும் உள்ள வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை முடிய போகுது. நோ பாலுக்கும் வைடுக்கும் நம்ம ரிவ்யூ எடுக்கலாம். நீங்கள் மறக்காதீங்க, பொலாடும் பிராவும் வந்து பார்த்தோன்னா அந்த வைட் லைனில் ஒரு சின்ன ஒரு பேண்டர் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் போயிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை இனி நம்ம பார்க்க முடியாது. அடுத்ததை இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்ல நடந்த இன்னொரு புதுமையான விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா 360 degrees கவரேஜ் கொடுக்க போகிறாங்க. அது மென்ஸ் ஐபிஎல்லையும் வரப்போது. ஸோ அது வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது, அவங்க மேட்ச் வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட்லேருந்து பார்க்குற மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ஃபோன்லேருந்தே பார்க்க போகிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட் பிளேயரை பற்றி வந்து பார்த்தோன்னா நவம்பர் மந்த்லேருந்தே இந்த கிரிக்கெட்டை சுற்றி இருக்கிறவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர் என்ன, அதில் யார் வந்து விளையாட முடியும், யார் விளையாட முடியாது, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர்னா ஒன்றுமே இல்லைங்க, டீமில் விளையாடுற 11 பிளேயர் இல்லாமல் புதுசாக ஒரு பிளேயர் வந்து பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ண முடியும். இதில் அவங்க ஃபாரின் பிளேயரை யூஸ் பண்ணுன்னா மெயின் டீமில் 3 பிளேயரோட தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு அவுட்லைனாக சொல்லணும்னா. அதுக்கப்புறமா நமக்கு இந்த ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேன் பேட்டிங் ஸ்டான்ஸ் எடுத்ததுக்கப்புறமா ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணால் 5 runs ப்ரொவைட் பண்ணுவாங்க. கீப்பர் கூட பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காதீங்க, கீப்பரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு ரூல், கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூல், ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ரூல் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட ஓவர்ஸை போட்டு முடிக்கலைனா டீமில் 30-yard circle வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை 30-yard circle கொண்டு வந்துடுவாங்க. அதாவது 30-yard circle 5 fielder நிற்க முடியும்னா இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஓவர்ஸை நீங்கள் போட்டு முடிக்காட்டி அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 4 பிளேயர் தான் நிற்க வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபீல்டிங் யூனிட்ல ஒரு ஃபீல்டர் குறைவாங்க, அது பேட்டிங் யூனிட்க்கு ரொம்பவும் சாதகமான ஒரு விஷயமா போய் முடியும். இது மிகப்பெரிய இம்பாக்டை கேம்குள்ளே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அடுத்ததாக இப்போ எந்தெந்த டீம் எந்தெந்த கிரவுண்டில் விளையாட போகிறாங்க, ரெண்டு டீம் மட்டும் எதோ எக்ஸ்ட்ரா 2 grounds விளையாடுறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த ரெண்டு டீம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாப் ஒரு டீம், அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான். பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க மொஹாலியில் வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மசாலாவில் வந்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டு மேட்ச் விளையாட போகிறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூரில் விளையாட போகிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தோன்னா கவாத்தியில் ரெண்டு மேட்ச் விளையாட போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா அவையில் விளையாடக்கூடிய மேட்ச்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் டிசைட் பண்ண போகுது. அதே மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேங்க. டீம் வைஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா டீம்லையும் ஆல்மோஸ்ட் இன்ஜுரி இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு ரன் டீம் தான் இந்த இன்ஜுரியிலேருந்து தப்பிச்சு இருக்காங்க. அப்படி எந்தெந்த டீமில் வந்து அதிகமாக இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டை பார்த்துடலாம். அதில் எந்த டீம்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கால் பண்ணியிருக்காங்க, எந்த டீம்லாம் இதுக்கப்புறம் கால் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த இன்ஜுரிஸோட கன்சர்னில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு டீம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஆர்சிபிங்க. இவங்க டீமில் வந்து பார்த்தோன்னா ஜோஸ் ஏஷல்வுட்க்கு ஒரு இன்ஜுரி இருக்குது. அது இல்லாமல் வில் ஜாக்ஸ் வந்து மேக்ஸ்வெல்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. இப்போ வில் ஜாக்ஸ்க்கு இன்ஜுரி ஆகி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிரேஸ்வெல் எடுத்திருக்காங்க. இந்த கதையை கேட்டிங்களா, சும்மா சிரிப்பாக இருக்குல்ல. இன்ஜுரியான ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் மேக்ஸ்வெல் திரும்பி ஃபிட்டாக வந்துட்டார், ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கதை கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜத் படிதருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து விளையாட மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி டீமுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம் அவங்க எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஏசுலோட இன்ஜுரி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்க போகிறதில்ல, ஏன்னா அங்கே பேக்கப் இருக்காங்க.
இருக்காங்க. அடுத்தது அதிகமா இன்ஜுரியை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிற டீம் சொல்லி பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ். பும்ராக்கு ஒரு இன்ஜுரி ஆயிட்டு அவர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளா கிரிக்கெட் விளையாடாம இருக்காரு. அவரை தொடர்ந்து ரிச்சர்ட்ஸனை எடுத்தாங்க, அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிட்டு அவரும் இப்ப டீம்ல அவைலபிளா இல்ல. இதை தவிர்த்து மத்த எந்தெந்த டீம்ல இன்ஜுரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சிஎஸ்கே இருக்கு, முகேஷ் சௌத்ரி ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்தோம்னா மார்க்கோ ஆன்சனுக்கு ஆச்சு, அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கால் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னொரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, யாருனா ஸ்டோக்ஸ். அவர் வந்து பார்த்தோம்னா பவுலிங் போட மாட்டாரு, பேட்டிங் ஆடுவாரு, டீமுக்குள்ள இருப்பாரு. அது பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். கேகேஆர் டீமோட கேப்டன் இருந்த ஸ்ரீயா சேர் இன்ஜுரி ஆயிட்டு டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே போயிட்டாரு. புது கேப்டனா நிதிஷ் ராணா வந்து கால் பண்ணியிருக்காங்க. டிசி டீம் வந்து பார்த்தோம்னா டிசி டீம்ல ரிஷப் பண்ட்க்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அவரும் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டோர்னமெண்ட் விளையாட மாட்டாரு. அங்கேயும் வந்து கேப்டனா வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டேவிட் வார்னர் உள்ள வர போறாரு. புஷ்பா ஸ்டைல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் பார்க்க போறாரு. பஞ்சாப் டீம்ல ஜானி பாரிஸ்டோக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரசித் கிருஷ்ணா ஆர்ஆர்ல அவருக்கு இன்ஜுரி ஆகி போயிருக்கு, அதுவும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா மோஷின் கான் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் டீம்ல இவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, இதுவும் வந்து அவங்க டீமுக்கு வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் இப்ப நம்ம டீம்மேஸ் எந்தெந்த டீம் எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனோட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்துக்கலாம். இதுல வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அந்த டீம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா என்னோட சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் தான், மேட்ச் அப்ப இது மாறலாம், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இந்த காம்பினேஷன்லாம் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ நம்ம இப்ப அந்த டீம் வந்து எந்த அளவிலான ஒரு பேலன்ஸோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய டீம் ராஜஸ்தான் ராயல்ஸா இருக்காங்க. இந்த டீம்ல வந்து பார்த்தோம்னா பட்லர் இருக்காரு, ஜெய்ஸ்வல் இருக்காரு, படிக்கல், சஞ்சு சாம்சன், அதை தொடர்ந்து ஹெட்மேயர், அங்க ஜேசன் ஹோல்டர், அதுக்கப்புறமா அஸ்வின் வராரு. பவுலிங்ல அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டென் போல்ட் இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாக்கு இன்ஜுரி ஆயிட்டு வெளியே போயிருக்காரு, பட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க. குல்தீப் சென் இருக்காரு, நவதீப் சைனி இருக்காரு, இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் உள்ள வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம யஷ்வேந்திர சஹல் இருக்காரு. ஒரு நல்ல டீமா இவங்க வந்து இருக்காங்க. இந்த டீம் நல்ல பேலன்ஸ்டா இருக்கு, இவங்க பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் பிளே ஆஃப்ல வந்துருவாங்க லாஸ்ட் இயர் மாதிரியே. ரெண்டாவது பெட்டரா இருக்கக்கூடிய டீம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டிசி. இந்த டிசி டீம்ல வந்து பார்த்தோம்னா கேப்டன் ரிஷப் பண்ட் ஒரு இன்ஜுரி ஆயிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. ரிஷப் பண்ட் வெளியே போயிட்டாலும் இந்த டீமோட பேலன்ஸை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கேப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அது மாறினா அதுக்கு வந்து நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் மைண்ட்ல இந்த டீம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இருக்காரு, பிரித்வி ஷா இருக்காரு, ஓகே ஓப்பனிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா உள்ள மிச்சில் மார்ஸ் வந்துருவாரு, மிச்சில் மார்ஸை ஃபாலோ பண்ணி அங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஃபோர்ல ஒரு சஃப்ராஸ் கான், அவரை தொடர்ந்து ஒரு லலித் யாதவ் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவுலிங்கில் வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ரி நாச்சஜா இருக்காரு, லுங்கி இங்கிடி இருக்காரு, சேத்தன் சக்காரியா இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, ஸ்பின்னராக குல்தீப் யாதவ் இருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு டீமுக்கு? எல்லா பேசஸும் கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல டீமாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வந்து பார்த்தோன்னா ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ஆர்சிபி டீமில் வந்து பார்த்தோன்னா ஃபேஃப் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, ரஜத் பரீதருக்கு ஒரு இன்ஜுரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் அவைலபிளாக இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து பார்த்தோன்னா மேக்ஸ்வெல் இருப்பார், பிரேஸ்வெல் உள்ள வந்திருக்காரு, அவர் வந்து எப்படி விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இவங்க இல்லாமல் மணிப்பா லாம்ரோர் இருக்காரு, சபாஸ் அகமது இருக்காரு, தினேஷ் கார்த்திக் அவர் லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. இவங்க இல்லாமல் அங்கே அஸ்ரங்கா இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, முகமது சிராஜ் அவருடைய பிரைம் ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காரு, ஏசில்வுட்க்கு ஒரு சின்ன இன்ஜுரி, அவர் விளையாடலனாலும் இவங்க டீமில் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணுறதுக்கு வில்லி இருக்காரு, டூப்ளியை வந்து வாங்கியிருக்காங்க, அவரும் ஒரு நல்ல இன்க்ளூஷனாக இருக்க போகிறாரு. இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல டீமாக இருந்துகிட்டு இருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் இவங்க லாஸ்ட் இயர் மாதிரியே ஒரு பிளே ஆஃப்குள்ளே வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டான டீமை இந்த ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. அப்படி அவங்க யார் யாரை வாங்கினாங்க, அவங்க டீமோட பிளேயிங் லெவன் இப்போ வந்து எப்படி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீமில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா வந்துருவார், அவர் கூட மயன் அகர்வால் வருவார். அதுக்கப்புறமா இவங்களுக்கு நம்பர் த்ரீல திரிபாதி இருக்கார், அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அவரை தொடர்ந்து உள்ள வரக்கூடியது ஹாரி ப்ரூக் இருக்காரு, கிளாசன் இருக்காரு, மார்க்கம் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. ஸோ மார்க்கம் வராத வரைக்கும் கிளென் பிலிப்ஸ் விளையாடுவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க டீமுக்கு ஆல்ரவுண்டர்ஸும் கிடைச்சிருக்காங்க. ஸோ இவங்க அதை ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்கனாலே போதும். பவுலிங்கில் சொல்லவே வேணாம், புவனேஸ்வர் குமார் இருக்காரு, உம்ரான் மாலிக் இருக்காரு, நட்டு இருக்காரு, இவங்க இல்லாமல் கார்த்திக் தியாகியும் இருக்காரு. ஸோ இவங்க டீமும் ஒரு நல்ல பேலன்ஸ்டான டீமாக இருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க, பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த வெயிட்டை இவங்களால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கன்வே பண்ண முடிஞ்சாலே இவங்க டீம் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க அதை பண்ணுவாங்களா, இவங்க கிட்ட அந்த பர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து லக்னோ டீமை பற்றி பார்த்துக்கலாம். லக்னோ டீமோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கே எல் ராகுல் இருக்காரு, டிகாக் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்பர் த்ரீல இவங்களுக்கு விளையாட ஆயுஷ் பதோனி இருக்காரு, பூரண வாங்கியிருந்தாங்க, அவரும் ஒரு நல்ல இன்க்ளூஷனாக இருப்பார். அதை தாண்டி இவங்களுக்கு மிடில் ஆர்டரில் டீப் கூட இருக்காரு, அவர் நம்பர் த்ரீல வந்தாலும் வருவார். இது இல்லாமல் க்ருணால் பாண்டியா இருக்காரு, ரொமேரியா ஷெஃபர்ட் இருக்காரு. ஸோ இவங்களோட பேட்டிங்கால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் மோஷின் கான் போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணார், அவர் இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ அவர் இல்லைனாலும் ஆவேஷ் கான் இருக்காரு. ஸோ இவங்க டீமில் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல பேலன்ஸான ஒரு டீமாக தான் இருக்குது. ஸோ இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பட்
ஒரு சில பிளேயர் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பொட்டன்ஷியல் பர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த டீமால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போக முடியும். அதே மாதிரி இவங்க விளையாடக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு இவங்க டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஷூட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே இருக்குது. நம்ம பொறுத்திருந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம பஞ்சாப் டீமை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாப் டீமில் வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங்கில் யார் வருவோம்னா ஷிக்கர் தவான் கேப்டன் அவர் வந்துருவார். அவர் கூட பிரப்சிமரன் சிங் வந்துருவார். அடுத்து நம்பர் த்ரீல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜபக்சா இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து விளையாடி கொடுத்துருவார். நம்பர் ஃபோரில் லிவிங்ஸ்டன் வந்து விளையாடிடுவார். ஸோ இவங்களுடைய டீமோட டாப் ஃபோர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நம்பர் ஃபைவ்ல ஜிதேஷ் சர்மா, நம்பர் சிக்ஸ்ல ஷாருக் கான். ஸோ ஒரு பேலன்ஸ்டான சைடாக இருக்கு இப்போ வரைக்குமே. அதுக்கப்புறமா சாம் கரன் வருவார். சாம் கரனும் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஹர்ப்ரீத் பரார் இருக்காரு. அப்படி அவர் விளையாடாத பட்சத்தில் ரிஷி தவான் இருக்காரு. லாஸ்ட் இயர் அவர் ரொம்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருந்தாரு. அவரும் டீமுக்குள்ளே இருக்காரு. இவங்க இல்லாமல் ராகுல் சகர் ஒரு லெக் ஸ்பின்னராக உள்ள ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறமா அங்கே ரபாடாவும் இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங்கும் இருக்காரு. ஒரு நல்ல டி ட்வெண்ட்டி சைடாக இருக்கு. பட் இவங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகவும் இருக்கு. அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மேட்சஸில் பார்த்தா தான் தெரியும். அடுத்ததான் நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா எம்ஐ டீமை பற்றி பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் பற்றி என்னப்பா இவ்வளோ பின்னாடி வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து பார்த்தோன்னா பேப்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா அவங்க டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஃபார்ம் இஷன் கிஷன் நான் பார்க்கலாம். ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தார், அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணல. ஸ்கை இப்போ ரீசெண்டாக ஓடிஎஸில் கொஞ்சம் சுமாராக பண்ணார். ரோஹித் சர்மா ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. இவங்களுடைய ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரீனை வச்சு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓப்பனிங்கில் இஷன் கிஷன், கேமரூன் க்ரீன், நம்பர் த்ரீல ஸ்கை, நம்பர் ஃபோரில் ரோஹித். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திலக் வர்மா இருக்காரு. திலக் வர்மாவை ஃபாலோ பண்ணிட்டு டிம் டேவிட் ஆர் பிரேவிஸ் இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தருக்கு போகலாம், இல்லை ரெண்டு பேரையும் வச்சு கூட இவங்க போகலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பவுலிங்கில் வந்து பார்த்தோன்னா அங்கே நம்ம கீழேருந்து வரலாம், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. ஸோ குமார் கார்த்திகேயாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இவங்களுடைய டீமில் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தோன்னா வேக்கண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க அதை எப்படி ஃபில் பண்ணி யாரோட உள்ளே வந்து விளையாட போகிறாங்க அப்படிங்கிற டிபெண்ட் ஆகி தான் அவங்களுடைய வெற்றி வந்து இருக்க போகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ஆனால் குஜராத் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். குஜராத் டீமில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேயரை வெளியே விட்டாங்க, ஃபெர்கூசன். போன வருஷம் பிளேயிங் லெவனில் இருந்தவர், அவரை வெளியே விட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜோஷ்வா லிட்டில் வாங்கினாங்க. அது ஒரு நல்ல பிக்காகவும் இருந்தது. அது இல்லாமல் இவங்க ஆக்ஷனில் வாங்கின இன்னொரு பெரிய தலைக்கட்டு யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா கேன் வில்லியம்சன். ஸோ இவங்களுக்கு நம்பர் த்ரீல ஒரு பிரச்சனை இருந்துச்சு கேன் வில்லியம்சன் வாங்கினதுனால. அந்த பிரச்சனை வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்குமே. இவங்களோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இவங்க இப்படி தான் போவாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, பட் ஸ்டில் அவங்க இப்படி தான் போவாங்க. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தோன்னா கில் வந்துருவார், அவர் கூட வந்து பார்த்தோன்னா ஷஹா வந்துருவார். ஸோ கில் ஷஹா இவங்க ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அங்கே கேஎஸ் பரத்தும் ஒரு பேக்கப் இருக்காரு, இல்லை ஒரு சாய் சுதர்ஷன் ரொம்ப நல்ல ஒரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவரும் அங்கே ஓப்பனிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஷஹாவோட தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் த்ரீல கேன் வில்லியம்சன் வந்துருவார். ஃபோரில் பாண்டியா, ஃபைவ்ல வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் அங்கே மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்த மாதிரி மில்லர் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. சிக்ஸில் ராகுல் திவாத்தியா, செவனில் ரஷித் கான். அதுக்கப்புறமா இவங்க டீமோட போலர்ஸ் வந்துருவாங்க, முகமது சமி இருக்காரு, சிவம் மேவி வருவார். இவங்க இல்லாமல் அங்கே வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறதுக்காக ஜோஷ்வா லிட்டில் இருக்காரு, அவர் இல்லைனா அல்சாரி ஜோசப். இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வச்சு இவங்க போயிடுவாங்க. இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய டீம் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா சிஎஸ்கே. சிஎஸ்கே டீமை பற்றி நான் கடைசியில் சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குங்க. இவங்ககிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது. இவங்க வந்து ஓம் மேட்சஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுவாங்க. அவே மேட்சஸில் இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுக்கான ஒரு பவுலர் இல்லை. பிராவோ இருந்தார், பிராவோ போனதுக்கப்புறமா இங்கே வந்து யார் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் டீமுக்குள்ளே இல்லை. ஒருத்தர் இருக்காரு, பட் அவரை டீமுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த டீமோட காம்பினேஷனும் அதுக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்பர் த்ரீல ஏதர் மோயின் அலி இல்லை அம்பத்தி ரைடு இவங்க ரெண்டு பேர் வந்து விளையாடிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ், தோனி இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ணிடுவாங்க. போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் வந்துருவார். அது இல்லாமல் மகிஷா தீக்ஷனா வந்துட்டார்னு அவரோட போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிளேஸை ஃபில் பண்ண போகிறது யார், சிம்ரஜித் சிங்கா இல்லை ராஜ்வர்தன் ஆங்கர் கேக்கரா, இது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் தோனி என்ன திங்க் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லாக் ஓவர்ஸ்ல போடுறதுக்கான ஒரு பவுலர் சிஎஸ்கே கிட்ட இல்லைங்க. அது வந்து பார்த்தோன்னா ஓம் மேட்சஸ்ல பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணலனாலும் அவே மேட்சஸ்ல ஒரு வான்காடே, ஒரு சின்னசாமி இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அதுக்கு தோனி என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த ஒரு ஓலை மட்டும் சிஎஸ்கே வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் சிஎஸ்கே வந்து அந்த ஓலை வந்து ஃபில் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி தோனி சொன்ன மாதிரி தாங்க கப்பலில் ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை இந்த கப்பலை வந்து பார்த்தோன்னா மூழ்கடிக்க வச்சிடும். ஸோ அதுக்கு தோனி ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஐபிஎல் ரிலேட்டடாக ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் ப்ரீவியூ வந்து வீடியோ போட போகிறோம். ப்ரீவியூ மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேன்டசி லெவன் ப்ரெடிக்ஷனும் போட போகிறோம். அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு நீங்கள் எந்த மாதிரி டீமோட போகலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து ஐபிஎல் ரிலேட்டடாக வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஐபிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.